மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபரும் அரசியல்வாதியுமான ஹெச் வசந்தகுமார் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இன்று மரணமடைந்தார். இவர் வீட்டு உபயோகப் பொருள் அங்காடியான வசந்தன் கோவின் நிறுவன தலைவராகவும் செயற்கைக்கோள் தொலைக்காட்சியான வசந்த் தொலைக்காட்சியின் நிறுவன தலைவராகவும் இருந்தார். இவர் 17வது மக்களவை உறுப்பினராகவும் தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தவர். கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் என்னும் ஊரில் 1950 ஏப்ரல் 14 நாள் ஹரிகிருஷ்ணன் நாடார் தங்கம்மை தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தொடக்கத்தில் விஜிபி நிறுவனத்தின் விற்பனையாளராக பணி செய்தார். மிக சிறிய முதலீடு கொண்டு ஒரு மளிகை கடையை தொடங்கி படிப்படியாக முன்னேறி வசந்தன்கோ என்னும் வணிக நிறுவனத்தின் உரிமையாளர் ஆனார். இந்நிறுவனம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளம் ஆகிய மாநிலங்களில் மொத்தம் 64 கிளைகளை கொண்டுள்ளது. வசந்த் தொலைக்காட்சியை கடந்த 2008 தொடங்கி நடத்தி வந்தார். ஹெச் வசந்தகுமார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராகவும் 2 தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனா பரிசோதனை செய்தபோது இவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இவரது மனைவிக்கும் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் இருவரும் சென்னை 1000 பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஆகஸ்ட் 10 அன்று இரவு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பிறகு வசந்தகுமார் அவர்கள் உடல்நிலை சீராக இருந்த நிலையில் மீண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. ஆக்சிஜன் அளவு குறைந்ததால் அவருக்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் உடல்நிலை மேலும் மோசமடைந்து இன்று மாலை 6:35 மணி அளவில் வசந்தகுமார் அவர்கள் மரணமடைந்தார். ஹெச் வசந்தகுமார் அவர்களின் மறைவிற்கு வாழும் வரலாறு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது.